வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய ஆன்டிக் மாடல் விளக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப ஆசையாக, ரொம்ப நாள் இது வந்து நானுமே சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து திரும்ப செஞ்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பாத்திர கடைகளில் மட்டுமே கிடச்சிட்டு இருந்த விளக்கு இப்போது அதை ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகழகாக வந்திருக்கு. அந்த விளக்கு மட்டும் இல்லாமல் வித்தியாசமான விளக்குகள் இப்போ என்னென்ன புதுசாக வந்திருக்குன்றத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இன்றைக்கி நாம் முதல்ல பார்க்க போகிறது ஆன்டிக் மாடல் விளக்கு. ரொம்ப அழகாக பழைய காலத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு லேம்ப் மாதிரி, அதாவது விஷ்ணு விளக்கு, பெருமாள் விளக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய விளக்கு தான் நம்ம இப்போ பார்க்குறோம். மேலே அழகாக ரெண்டு கிளி அது மாதிரி, நடுவில் ஒரு கலசம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே சூரியன் சந்திரனோடு இருக்கக்கூடிய, நடுவில் திலகம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. பெருமாள் விளக்கு, லக்ஷ்மி விளக்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான விளக்கு இது. பழைய மாடல் அப்படின்றதுனால எப்போதுமே ஆன்டிக் மாடல், நம்மளோட ட்ரெடிஷ்னல் மாடலில் ஆயில் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது அகண்டு இருக்குது, அதனால் எண்ணெய் நிறையா பிடிக்கும், ஆனால் ஆழமாக இருக்காது. இந்த விளக்கு வந்து கொஞ்சம் ஆழம் கம்மியாக தான் இருக்கும். பழைய மாடல் விளக்கு எல்லாமே அப்படி தான் இருக்கும். அது மாதிரி பார்த்தோன்னா இதையே அவ்வளோ அழகாக மூணு பார்ட்டாகவே கொண்டிருக்காங்க. இங்கே வந்து நம்ம விளக்கேற்றக்கூடிய பகுதி, அதுக்கு கீழே அதுக்கப்புறம் அந்த விளக்கு வைக்கக்கூடிய ஸ்டாண்டு மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அப்படியே தரையோடு ஒட்டிகிட்ருக்காம ஸ்டாண்டு மாதிரி மூணு இது கொடுத்துருக்கிறதுனால விளக்கையுமே அது கொஞ்சம் ஹைட்டாகவும் காக்டாகவும் செய்து ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி அடுத்து நாம் பார்க்குற விளக்கும் இந்த மாதிரியான விளக்கு தான். இதுவுமே சூரியன் சந்திரனோடு இருக்கக்கூடிய விளக்கு. ரொம்ப வித்தியாசமாக பழைய மாடல்லையே கொடுத்துருக்கக்கூடிய விளக்கு. சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்து கொண்டிருக்காங்க. பட் ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்குது இந்த விளக்குகள் எல்லாமே. நான் பழைய விளக்கு மாடல் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றவங்க வாங்கிக்கலாம். ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இந்த விளக்கும் கை விளக்கு வகையில் வரக்கூடிய ஆன்டிக் மாடல் விளக்கு தான். இது ஆல்ரெடி நம்மளுடைய விளக்கு கடையில் இருந்தது, இப்போ திரும்ப ஸ்டாக் வர வச்சுருக்கோம். ரொம்ப நாளாக ஸ்டாக் இல்லாததுனால இந்த ஆன்டிக் மாடல் விளக்கு காட்டும் போதே இதையும் காமிச்சிடலாம். எல்லாமே குட்டி குட்டி சைஸு, ரொம்ப அழகு. இப்போது நம்ம பார்க்குறது ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கக்கூடிய மூஞ்சூறு. இது வந்து முன்னாடி போன பதிவில் நம்ம வெறுமனே மூஞ்சூறு பார்த்தோம். இப்போ அவ்வளோ அழகாக ஒரு மூஞ்சூறு கையில் விளக்கு வச்சுருக்கு, இன்னொன்று வந்து பிள்ளையாருக்காக கொளக்கட்டையே கையில் வச்சிட்ருக்கிற மாதிரி இருக்குது. கோமேதகம்னு சொல்லும் இல்லையா, அந்த கொளக்கட்டையை கையில் வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. விநாயகர் வழிபாடு பண்ணுறவங்க, விநாயகரோட கலெக்ஷன் ரொம்ப ஆர்வமாக தேடிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த மூஞ்சூரும் ரொம்பவே பிடிக்கும். குட்டி சைஸ் தான் இந்த மூஞ்சூர் வந்து ஒரு 2-3 இன்ச் இருக்கும். இந்த மூஞ்சூர் 2 இன்ச்சு தான் இருக்கும். குட்டியாக அழகாக க்யூட்டாக வந்திருக்கக்கூடிய எலி. ஆமை வச்சு வந்தாலே வாஸ்து விளக்கு, வாஸ்துக்காக தான் அப்படின்னு தான் இருக்குது. இந்த விளக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக டெக்கரேட்டிவாகவும் நம்ம வச்சுக்கிற மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்கு. கீழே வந்து ஆமை இருக்குது, அதுக்கு மேலே அவ்வளோ அழகாக ஒர்க்கோடு இருக்கக்கூடிய 5 முக விளக்கு கொடுத்துருக்காங்க. நடுவில் ஸ்வஸ்திக் வேற இருக்குது. ரொம்ப அழகான விளக்கு, ஆன்டிக் மாடல். அதுவும் அந்த ஆமை, அதோடய பாதம் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. விளக்குமே அவ்வளோ திருத்தமாக அழுத்தமாக இருக்கக்கூடிய வாஸ்து விளக்கு அல்லது டெக்கரேட்டிவ் விளக்காகவும் நாம் இதை வச்சுக்கலாம். டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக குட்டி விளக்கு, ஆனால் லைட் வெயிட்லேயும் பட் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாகவும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விளக்கு ரொம்பவே பிடிக்கும். இது நியூ மாடலாக நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்திருக்கு. இதில் பெரிய சைஸ் எல்லாம் முன்னாடி இருந்தது, இப்போ ரொம்ப அழகாக க்யூட்டாக குட்டி சைஸில் அதே விளக்கை இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டோடு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டே ஹைட்டு கூட கொஞ்சம் வச்சு ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதுலேயும் ஒரு பெல்லு தொங்குறதுன்றது வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இந்த மாதிரி மாடலில் வந்தது தான் இந்த விளக்கு கூட. இந்த விளக்குமே புதுசாக கீழே அந்த பீடமெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ தான் ஒரு 3-4 மாதமாக தான் இந்த மாடலில் விளக்கு வருது. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாண்டோடு தான் விளக்குமே வரும். அது மாதிரி இப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த விளக்கு பார்த்தோன்னா 2 கிளி இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம்ம ஒரு பெரிய விக்கிரகம் வச்சுருக்கோம், அதுக்கு பக்கத்தில் விளக்கேற்றுறதுக்கு டெக்கரேட்டிவாக வேணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி விளக்குகள் நம்ம வாங்கிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இருக்கிறதுலே இந்த மாடலில் இருக்கிறதுலே பெருசுனா இந்த விளக்கை சொல்லலாம். நிறையா பேர் வாங்குகிறாங்க, கிஃப்ட்டுக்காகவும் சரி அவங்க வீட்டில்
விளக்கேற்றணும் நல்லா. நம்ம அழகுக்காக அல்லது என்ட்ரன்ஸில் வச்சுருக்கக்கூடிய சுவாமிக்கு பக்கத்தில் வச்சு பெரிய விளக்கில் விளக்கேற்றணும்னா இந்த விளக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும். இந்த விளக்கு பீடம் மாதிரி கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. கீழே வந்து அந்த ஸ்டாண்டில் ஒரு மயில் வச்சு அது ஒரு ஸ்டாண்டு மாதிரியே கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு அகல் வைக்கணுன்னாலும் வைக்கலாம், இதுவே அகல் மாதிரி விளக்கேற்றுறோனாலும் ஏற்றலாம். ரொம்ப அழகாக இருக்குது. நாம் அந்த ஒவ்வொரு தடவையும் சுவாமி டெக்கரேட் பண்ணும்போது இதெல்லாம் பக்கத்தில் வச்சு டெக்கரேட் பண்ணுவோம். ஒரு ஃபங்க்ஷன் சுவாமியை தனியாக டெக்கரேட் பண்ணி காட்டுறோம், ஒரு முருகராக இருக்கட்டும், அது மாதிரி அம்பாள் ஏதாவது ஒரு அம்பாள் வச்சு பக்கத்தில் விளக்கேற்றணும் அப்படிங்கும்போது இதெல்லாம் தான் நாங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணுவோம். ரொம்ப அழகாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். வேல் அப்படியே வெறுமனே ஒரு ஸ்டாண்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த வேலில் முருகரோட முகமே இருக்குது. அது மாதிரி பின்னாடி ஓம்னு கொடுத்துருக்காங்க. இது வேலோட முகம் அவ்வளோ அழகாக அதில் முருகரே வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட்டிவாக கொடுத்துருக்காங்க. எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும், என் டேபிளில் நான் வச்சுக்கணும், வேலையும் முருகரையும் சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே செய்யப்பட்ட மாடல் தான் இது. இது அப்படியே நம்ம டேபிளில் ஸ்டாண்டு மாதிரி கூட வச்சுக்கலாம், அவ்வளோ அழகாக நிற்கும். ஒரு பக்கம் ஓம் இருக்கும், ஒரு பக்கம் முருகரோட உருவம் வேலில். ஃப்ளவர் லேம்ப் அப்படின்னு சொல்லுவோம், பூ மாதிரி இருக்கக்கூடிய விளக்கு. கீழே வந்து அரச இலை, அது அந்த இலையோட உருவம் கொடுத்து அதுக்கு மேலே பூ கொடுத்து கீழே தாமரையோட அந்த பீடம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இந்த இதை வந்து அழகாக ஹேண்டில் மாதிரியும் நம்மளால் பிடிச்சிக்க முடியும். டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காகவே ரொம்ப அழகாக வந்திருக்கக்கூடிய விளக்கு. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த ஆன்டிக் மாடல் விளக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த விளக்குகள் இது மாதிரி இன்னும் என்னென்ன விளக்குகள்லாம் இருக்குது நம்மளுடைய விளக்கடையில் அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னா நம்மளுடைய விளக்கடை .com வெப்சைட்டில் பார்க்கலாம். வெளியூரில் இருக்கிறவங்க, சென்னையில் இருக்கிறவங்க நேர்லேயே வரலாம், வந்து நேரில் பார்த்தே வாங்கிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.